செவன் டே ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் டே ஃபைவ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோல்டன் க்ளோ பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க் தான் நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே ஸ்கின்ல சூப்பரான ரிசல்ட் வந்து தெரியும். அண்ட் இதில் வந்து பால், தயிர், அப்புறம் வந்து கடலமோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சிம்பிளாக அண்ட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக ஸ்கின்னுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போதே செம்ம சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் மாஸ்க் தான் நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணாததுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் இந்த மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் டல்லாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் எப்படி இருக்குது அப்படின்றதையும் வந்து பாருங்கள். லைவாக வந்து நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இன்றைக்கி. அண்ட் முக்கியமான ஒன்று, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இந்த வீடியோலேயே எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லியிருப்பேன். ஒரு சிலர் வந்து கமெண்ட்லேயும் தனியாக வந்து கேட்குறீங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக கிளியராக பாருங்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் இதிலேயே வந்து கிளியர் பண்ணியிருப்பேன். அப்படியே உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு பதிலாக இந்த இன்டர்நெட் ஆட் பண்ணுங்கன்னு கூட நான் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில இடையில குட்டி குட்டி டிப்ஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபேஸ் மாஸ்க் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அண்ட் அதில் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ரோஸ் வாட்டர் என்ன ப்ராண்ட்னாலும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கின் டைப்புக்கு எது சூட் ஆகுமோ அது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஹோம்மேட் ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவும் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது கூட நான் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். குங்குமப்பூ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்தளவு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அது கூட தேன் ஆட் பண்ணிக்கிறேன். ஹனி, ஹனி வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குங்குமப்பூவும் ஹனியும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ரொம்ப 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 நல்லது. ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த குங்குமப்பூ. அண்ட் சேம் ஹனியும் அப்படி தான். ஸ்கின்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போதே ஹனி ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸ்கின்ல வந்து ட்ரைனஸ் இருக்காது, ஸ்கின் ரொம்ப நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ பார்க்கலாம், நல்ல ஒரு பிரைட்னஸும் வந்து பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் இது கூட வந்து பார்த்துட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் அளவு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கஸ்தூரி மஞ்சள் கண்டிப்பாக இந்த ரெமடியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்தளவு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இது கூட நான் வந்து ரோஸ் பவுடர் ஆட். அண்ட் ரோஸ் பவுடரும் நான் வந்து வீட்டிலேயே பண்ணது தான். அது எப்படி பண்ணுறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். முடிஞ்சால் அந்த வீடியோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து சர்ச் பண்ணாலே வந்துடும், காய்ஸ் லைஃப் ஸ்டைல் ரோஸ் வாட்டர் அப்புறம் வந்து ரோஸ் பவுடர்னு போட்டாலே வந்துடும். ஸோ அப்படியே வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரோஸ் பவுடர் கொஞ்சமாக ஆட் பண்ணணும், ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாட்டரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். உங்களுக்கு ஃபேஸ் பேக் ரொம்ப திக் ஃபேஸ் பேக்காலாம் வந்து போகக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா வந்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்மளோட கோல்டன் க்ளோ ஸ்கின் பிரைட்னிங்கிற மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அண்ட் இதை வந்து நம்ம ஃபேஸில் எப்படி யூஸ் பண்ணணும், எந்த டைமிங்கில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்துக்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் டே டைமில் யூஸ் பண்ணும்போது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி மார்னிங் டைம் வந்து சொல்கிறேன். மார்னிங் ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை சோப் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக ஈவனாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களோட கண்ணை சுற்றி எந்தெந்த இடையெல்லாம் ரொம்ப டார்க்னஸ் அதிகமாக இருக்கோ, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு மினிமம் வந்து 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. மேக்ஸிமம் 1 ஹவர் கூட விடலாம். 45 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி மசாஜ் கொடுத்து வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணாமல் காட்டன் இருக்கு இல்லையா, காட்டன் வச்சு அப்வர்ட் டைரெக்ஷனில் நீங்கள் வந்து தொடச்சி எடுத்துருங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின்னில் வந்து டெட் செல்ஸாக இருக்கட்டும், இந்த டர்ட்ஸ் அண்ட் இம்ப்யூரிட்டிஸாக இருக்கட்டும், ஸ்கின்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து காட்டன் வச்சு வைப் பண்ணும்போது. ஸோ ஃபுல்லாக கிளியராக எல்லாமே வந்து வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ப்ளைனான வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஃபேஸை வந்து நல்லா துவட்டி எடுத்துக்கோங்க. டவல் வச்சு நல்லா வச்சு வச்சு டேப் பண்ணி துவட்டி எடுத்துகிட்டு அண்ட் சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்கிரீம் வந்து யூஸ் பண்ணுங்கள். வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சன்ஸ்கிரீம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மார்னிங் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நைட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஆர் ஈவினிங் டைம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எப்பவும் போல் உங்களோட ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் மாஸ்க்கை உங்களோட ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு 45 மினிட்ஸ் விட்டுட்டு அண்ட் அதுக்கப்புறம் வந்து எப்பவும் போல் மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணுங்கள். ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க இல்லை சிடிஎம் ரொட்டீனாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த மெத்தட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இல்லை அப்படின்னா நல்லா ஃபேஸை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட மேக்கப் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். முக்கியமாக வந்து நான் டே டைமில் சொல்லியிருந்தேன் இல்லையா, சன்ஸ்கிரீம்லாம் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா டர்மரிக் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால. ஸோ இது எல்லாத்தையுமே வைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் ஸ்கின் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர், நான் வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணும்போது ஸ்கின்ல நல்ல ஒரு க்ளோ தெரியும், நல்ல ஒரு பிரைட்னஸ் வந்து தெரியும். ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸஸ் டர்ட் செல்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆனாலே ஸ்கின் வந்து பார்க்குறதுக்கு கிளியராக இருக்கும். அண்ட் நீங்கள் ரெகுலராக வெளியே வெயிலில் போகிற பர்சனாக இருக்கீங்க, ரொம்ப பொல்யூஷன் இருக்கிற ஏரியாஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெகுலராக ட்ரை பண்ணலாம். நான் இதை வந்து 7 days ஸ்கின் பிரைட்னிங் சேலஞ்சில் வந்து எதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சன் டேன் ரிமூவ் பண்ணாலே ஸ்கின் பிரைட்டனப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்து தாராளமாக ரெகுலர் ஃபேஸ் பேக்காக வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு சிலர் வந்து கேட்பீங்க ரெகுலராக ட்ரை பண்ணலாமா சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக வந்து ரெகுலர் ஃபேஸ் பேக்காக வந்து ட்ரை பண்ணிக்கலாம். அண்ட் ஹனி யூஸ் பண்ணனால ஸ்கின்னுக்கு எதுவும் ஆகாது, ஸ்கின் வந்து க்ளோயிங் ஆகும், சீக்கிரமாக ஏஜிங் ப்ராசஸ்லாம் ஆகாமல் ரிங்கல்ஸ்லாம் ஆகாமல் ஸ்கின் ஹெல்த்தியாக யங் லுக்கிங்காக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ஹனிலாம் ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், இப்போ நான் ஃபுல்லாக வந்து வைப் பண்ணி எடுத்துட்டேன். வைப் பண்ணதுக்கப்புறம் வந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு ஸ்கின். ஸ்கின் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா கிளியராக இருக்கும், சாஃப்டாக இருக்கும், நல்லா வந்து என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேஸை நல்லா தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து நம்ம காட்டன் வச்சு தான் வைப் பண்ணணும், ஃபேஸை வந்து தண்ணி வச்சு வாஷ் பண்ணுறத விட காட்டன் வச்சு வைப் பண்ணிக்கோங்க. இதே மெத்தடில் நான் சொன்ன மெத்தட் எல்லாமே நீங்கள் ஒன்று விடாமல் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்த்த ரிசல்ட் நீங்களும் வந்து பார்க்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணாலும் அது வந்து ஃபுல்ஃபில்லான ரிசல்ட் இருக்காது என்னை பொறுத்த வரையும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஒன்று விடாமல் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றது என்னோடய கமெண்ட்ஸும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமாக வந்து டேப் பண்ணுற ஸ்டெப்பை எப்போவுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. எந்த ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து ஃபேஸை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க. பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் டே 5க்கான ஃபேஸ் மாஸ்க் ரெமடி. ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே 6 பார்க்கலாம். ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வரணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.